ஆண்டுடைய நாமைப்படுது அவர்களுக்கு தந்தையை இந்த வேளையில் உண்மை நோக்கி பார்க்குறோம். இந்த வேலைவாசி நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும் இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமை. நாளில் வாசிக்க வேண்டிய பகுதி ஏசாயா 22 அதிகாரம். தரிசன பள்ளத்தாக்களை பாறை முன்னில் உள்ளவர்கள் எல்லாரும் வீடுகளின் மேல் ஏறுகிறதற்கு உனக்கு இப்பொழுது வந்தது என்ன? சந்தடிகளால் நிறைந்து ஆரவாரம் பண்ணி கலிகூர்ந்திருந்த நகரமே, உன்னிடத்தில் கொலை உண்டவர்கள் பட்டயத்தால் கொலை உண்டதில்லை, யுத்தத்தில் செத்ததுமில்லை. உன் அதிபதிகள் எல்லாரும் ஏகமாய் ஓடி அலைந்து வெல்வீரர்கள் கட்டப்படுகிறார்கள். உன்னில் அகப்பட்ட யாவருக்கும் தூரத்துக்கு ஓடியும் ஏகமாய் கட்டப்படுகிறார்கள். ஆகையால் என்னை நோக்கி பாராதீங்கள், என் ஜனமாகிய குமாரத்தை பாழாய் போனது நிமித்தம் மனங்கசந்தாழுவேன், எனக்கு ஆறுதல் சொல்ல வராதியுங்கள் என்கிறேன். சேனின் கர்த்தராகிய ஆண்டவராலே இது தரிசன பள்ளத்தாக்கிலே அமளியும் மிதி உண்டாகுதலும் கலக்கமுள்ள நாளாக இருக்கிறது. இது அலங்கத்தை தகர்த்து பர்வதங்களுக்கு நேரே ஆர்ப்பரிக்கும் நாளாக இருக்கிறது. ஏலாமிய நம்பரா துணி எடுத்து ரதங்களோடும் கலாட்களோடும் குதிரை வீரர்களோடும் வருகிறான். கிர்கேடாகத்தை வெளிப்படுத்தும் மகாவடிவான உள் பள்ளத்தாக்குகள் ரதங்களால் நிரப்பப்படும் குதிரை வீரரான வாசல்கள் மட்டும் வந்து அணிவகுத்து நிற்பார்கள். அவன் யூதாவின் மறைவை நீக்கி போடுவான். அந்நாளிலே வான மாளிகை ஆகிய ஆயுதசாலையை நோக்குவாய். நீங்கள் தாவீதுக்கு நகரத்தின் இடுதல்கள் அநேகமாயிருப்பதைக் கண்டு கீழ்குளத்து தண்ணீர்களை கட்டி வைத்து எருசலேம் வீடுகளை எண்ணெய் அலங்கத்தை அரணிப்பாக்கும்படி வீடுகளை இடித்து ரெண்டு மதில்களுக்கு நடுவே பழைய குளத்துக்கு தண்ணீர்களுக்கு ஒரு அகலை உண்டு பண்ணுவீர்கள். ஆனாலும் அதை செய்தவரை நீங்கள் நோக்காமலும் அதை ஏற்படுத்தி தூரத்திலிருந்து வரப்பண்ணவரை கவனியாமலும் போகிறீர்கள். சேனையிலும் கர்த்தராகி ஆண்டவர் அக்காலத்தில் அளவும் புலம்பவும் மொட்டையிடவும் ரெட்டுடுத்தவும் கட்டளையிட்டார். நீங்களோ சந்தோஷிக்க கழிவுந்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சை ரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்வீர்கள். மெய்யாகவே நீங்கள் சாகுமட்டு இந்த அக்கிரம உங்கள் நிவர்த்தியாவதில்லை என்று சேனைகளின் கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் என்பது என் செவி கேட்கும்படி சேனைகளின் கர்த்தரால் தெரிவிக்கப்பட்டது. சேனைகளின் கர்த்தராகி ஆண்டவர் உரைத்ததாவது, நீ அரண்மனை விசாரிப்பு காரணம் பொக்கிச காரணமாகிய செப்புநாயனிடத்தில் போய் சொல்ல வேண்டியது என்னவென்றார், உயர்ந்த ஸ்தலத்திலே நான் கல்லால் கல்லறையை வெட்டி கண்மலை மேல் தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனைப் போல நீ உனக்கு இங்கே கல்லறை வெட்டும்படி உனக்கு இங்கே என்ன இருக்கிறது, உனக்கு இங்கே யார் இருக்கிறார்கள்? இதோ பலவான் ஒருவனை துரத்து மன்னமாக கர்த்தர் உன்னை துரத்தி உன்னை துரத்தி விட்டு நிச்சயமாக உன்னை மூடி போடுவார். அவர் உன்னை உருண்டையைப் போல அகலமும் விசாலமும் உள்ள தேசத்திலே சுழற்றி எரிந்து விடுவார். அங்கே நீ சாவாய். அங்கே உன் மகிமையின் ரதங்கள் உன் ஆண்டுடைய வீட்டுக்கு இகழ்ச்சியாக இருக்கும். உன்னை உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன். உன் ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய். அந்நாளில் எல்கியாவின் குமாரனாகி எலியாக்கிம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையால் அவனை இடிகட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாயிருப்பான். தாவனுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி அவன் பூட்டுவான். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். அதன்மேல் அவன் தகப்பன் வம்சத்தாராகிய புத்திரர் பௌத்தரும் ஆகிய மகிமையானத்தையும் சிறிதும் பெரிதுமான சகல பான பாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள். உறுதியான இடத்திலே கடாவப்பட்டிருந்த ஆணி அந்நாளிலே பிடுங்கப்பட்டு முறிந்து விழும். அப்பொழுது அதன் மேல் தொங்கின பாரம் அறுந்து விழும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தரே இதை உரைக்கிறார் என்று சொல் என்றார். தீருவின் பாரம் தர்சீசின் கப்பல்களை அலறுங்கள். அது வீடு இல்லாதபடிக்கும் அது வருவார் இல்லாதபடிக்கும் பாழாக்கப்பட்டது. இந்த செய்தி கீர்த்தியும் தேசத்திலிருந்து அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. தீவுகளே மௌனமாயிருங்கள். சீதோனின் வர்த்தகர் சமுத்திரத்திலே யாத்திரை பண்ணி உன்னை நிரப்பினார்கள். சீகோர் நதியின் மிகுந்த நீர்ப்பாய்ச்சல்களால் விளையும் பயிர் வகைகளாலும் ஆற்றங்கரையின் அறுப்பும் அதன் வருமானமாயிருந்தது. அது ஜாதிகளின் சந்தையாயிருந்தது. சிதோனே வெட்கப்படு, நான் இனி கர்ப்ப வேதனைப்படுகிறதும் இல்லை பெறுகிறதும் இல்லை, இளைஞரை வளர்க்கிறதும் இல்லை, கனிகளை ஆதரிக்கிறதும் இல்லை என்று சமுத்திர கோட்டையான கடல் துறை சொல்லுகிறது. எகிப்பின் செய்தி கேட்கப்பட்டதினால் நோய் உண்டானது போல தீர்வின் செய்தி கேட்கப்படுகிறதுனாலும் நோய் உண்டாகும். கரைதுறை அடிக்குடிகளே நீங்கள் தர்சீஸ் மட்டும் புறப்பட்டு போய் அலறுங்கள். பூர்வ நாட்கள் முதல் நிலை பெற்று களை கூர்ந்து உங்கள் பட்டணங்கள் இதுதானா? பரதேசம் போய் சஞ்சரிக்கிறதற்கு அவர் கால்களை
அவைகளை தூரமாய் கொண்டு போவோம். கிரீடம் தரிப்பிக்கும் தீர்வுக்கு விரோதமாக இதை யோசித்து தீர்மானித்தவர் யார்? அதன் வர்த்தகர் பிரபுக்களும் அது வியாபாரிகள் பூமியின் கனவான்களும் ஆமை. சர்வ சிங்காரத்தின் மேன்மையை குலைக்கவும் பூமியின் கனவான்கள் யாவையும் கனஹீனப்படுத்தவும் சேனையின் கத்திரையை யோசித்து தீர்மானித்தார். தர்சீசன் குமார்த்தியே, நதியைப் போல நீ உன் தேசத்தில் பாய்ந்து போ. உன்னுக்கு அணை இல்லை. கர்த்தர் தமது கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி இராஜ்யங்களுக்கு குலுங்க பண்ணினார். கானானின் அரண்களை அழிக்க அவர் அதற்கு விரோதமாய் கட்டளை கொடுத்து ஒடுங்குண்ட கன்னியாகிய சீதோன் குமார்த்தியை இனி கலிகொண்டு கொண்டு எழுந்து கீர்த்திமுக்கு புறப்பட்டு போ. அதற்கும் உனக்கும் இழைப்பாறுதல் இல்லை என்றார். கல்தையுடைய தேசத்தை பார். அந்த ஜனம் முன்னிருந்ததும் இல்லை. அசிரியன் வனாந்திருக்கத்தக்கதை அஸ்திபாரப்படுத்தினான். அவர்கள் அதன் கோபுரங்களை உண்டாக்கி அதன் அரண்மனையை கட்டினார்கள். அவர் அதை அழிக்கவும் நியமித்தார். தர்சீசின் கப்பலை அலறுங்கள், உங்கள் அரண் பாழாக்கப்பட்டது. அக்காலத்திலே தீரு ஒரு ராஜாவுடைய நாட்களின்படி 70 வருஷம் மறக்கப்பட்டிருக்கும். 70 வருஷங்கள் முடிவிலே தீர்வுக்கு சம்பிப்பது வேசியின் பாடலுக்கு சமானமாயிருக்கும். மறக்கப்பட்ட வேசியே, நீ வீணை எடுத்து நகரத்தை சுற்றித்திரி. நீ நினைக்கப்படும்படி அதை இனி தாக வாசித்து பாடு பழகி பாடு. 70 வருஷங்களின் முடிவில் அது கர்த்தர் வந்து தீர்வை சந்திப்பார். அப்பொழுது அது தன் பணயத்துக்கு திரும்பி வந்து பூமியில் சகல ராஜ்யங்களின் மேலும் வேசித்தனம் பண்ணும். அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். அதன் பொக்கிசமாய் சேர்க்கப்படுவதும் இல்லை, பூட்டி வைக்கப்படுவதும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாயிருக்கிறவர்கள் திருப்தியாய் சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம் அவர்களை சேரும். அதிகாரம் 24. இதோ கர்த்தர் தேசத்தை வறுமையும் பாலுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார். அப்பொழுது ஜனத்தர் எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும் வேலைக்காரனுக்கும் எப்படியோ அப்படியே எஜமானுக்கும் வேலைக்காரிக்கும் எப்படியோ அப்படியே எஜமானுக்கும் கொண்டவனுக்கும் எப்படியோ அப்படியே விற்றவனுக்கும் கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்கினவனுக்கும் வட்டி வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே வட்டி கொடுத்தவனுக்கும் எல்லாருக்கும் சரியாக நடக்கும். தேசம் முழுதும் கொள்ளையாகிலும் முற்றிலும் வெறுமையாகும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும். தேசத்து ஜனத்தில் உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார். இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது. அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள், தேசத்தார்கள் தவிக்கப்பட்டார்கள், சிலர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள். திராட்சரசம் துக்கம் கொண்டாடும், திராட்சை செடி வதங்கும். மனக்களிப்பாயிருந்தவர்கள் எல்லாரும் பெருமிச்சுடுவார்கள். மேளங்களின் சந்தோஷமும் ஓயும், கழிவுருகளின் சந்தடி ஒளியும், வீணைகளின் களிப்பு நின்று போகும். பாடலோடைய திராட்சரசம் குடியார்கள் மதுபானம் அதை குடிக்கிறவர்களுக்கு கசக்கும். வெறுமையாய் போன நகரம் தகர்ந்து ஒருவரும் உள்ளே பிரவேசிக்கக்கூடாதபடி வீடுகளெல்லாம் அடைபட்டு கிடக்கும். திராட்சரசத்துக்காக வீதிகளிலே குக்கரில் உண்டு எல்லா சந்தோஷமும் அங்கி தேசத்தின் மகிழ்ச்சி அற்றுப்போகும். நகரத்தில் மீதியாயிருப்பது அழிவே வாசல்கள் இடிக்கப்பட்டு பாழாய் கிடக்கும். ஒலிவ மரத்தை உழுக்கும் பொழுது திராட்சை பழங்களை அறுத்து தீர் மட்டும் பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீந்திருப்பது போல தேசத்துக்குள்ளும் இந்த ஜனங்களின் நடுவிலும் கொஞ்சம் மீந்திருக்கும். அவர்கள் சத்தமிட்டு கம்பீரிப்பார்கள். கர்த்தருடைய மகத்துவத்து நிமித்தம் சமுத்திரத்தின் ஆர்ப்பரிப்பார். ஆகையால் கர்த்தர் வெள்ளை குதிரை வெளுக்கும் கர்த்தரை வெளுக்கும் திசையிலும் சிறுவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை சமுத்திர தீவுகளிலும் மகிமைப்படுத்துங்கள். நீதிபரனுக்கு மகிமை என்று பாடும் கீதங்களை பூமியின் கடையாந்திரத்திலிருந்து கேட்கிறோம். நானோ இழைத்து போனேன் என கையோ துரோகிகளின் துரோகம் பண்ணுகிறார்கள். துரோகிகள் மிகுதியாய் துரோகம் பண்ணுகிறார்கள் என்று தேசத்து குடிகளை திகிலும் படுகொலியும் கண்ணியும் உங்களுக்கு நேரிடும். அப்பொழுது திகிலும் சத்தத்திற்கு விலகி ஓடுகிறவன் படுகொலியில் விழுவான். படுகொலியிலிருந்து ஏறுகிறவன் கண்ணியில் அகப்படுவான். உயரத்தில் இருக்கும் மதகள் திறவுண்டு பூமியின் அஸ்திபாரங்கள் குலுங்கும். தேசம் நொறுங்கவே நொறுங்கும், தேசம் முறியவே முறியும், தேசம் அசையவே அசையும். வரித்தவனைப் போல தேசம் தள்ளாடி ஒரு குடலைப் போல பெயர்த்து போடப்படுவன் அதன் பாதகம் அதன் மேல் பாரமாக இருக்கையால் அது விழுந்து போகும், இனி எழுந்திராது. அக்காலத்திலே கர்த்தர் உன்னதமான சேனுடைய உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார். அவர்கள் கெவியில் ஏகமாய் கட்டுண்டோர்களாக சேர்ந்து காவல்களில் அடைபட்டு அநேக நாள் சென்ற பின்பு விசாரிக்கப்படுவார்கள். அப்பொழுது சேனையில் கர்த்தர் சியோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும், அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும். ஆம், வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தோம். கர்த்தர் இதை ஆசித்து தருவார். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய மகிமை இறங்கி வரும்படிக்கு ஆகோசிக்கிறோம். பரிசுத்தாவியானுடைய வல்லமையினாலே எங்களை இந்த கிருபை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
இந்த சுகம் பலன் ஒவ்வொருவருக்கு தாரும். இந்த நாள் முழுவதும் ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக மாற்றித்தார். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமே. இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம், ஆமே, ஆமே.